Hi friends, welcome to Suvayo Suvai YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை இட்லின்னு இல்லாம சூப்பரான கிறிஸ்பியான ஹோம்மேட் ரவா தோசை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. மூணு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. பேக்கெட் தயிர்னா 1/2 பேக்கெட் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. ரவா தோசையை வந்து நீர் தோசைன்னு சொல்லுவாங்க, அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம ரவா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மைதா மாவு ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறனால நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் அது வந்து கட்டியாக மாறிடும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரவா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ரவா தோசை ஊற்றும் போது மேலால் இந்த தண்ணியை தான் ஊற்றணும். அடியில் கலக்கி விட்டு ஊற்றாதீங்க, நல்லா வராது. நீங்கள் ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் வந்து நீர் தோசை மாதிரி வரும். தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை நல்லா கிறிஸ்பி ஆகும். ஒரு பக்கம் ரவா தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரவா தோசை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்து கொஞ்சம் கூட ஸ்டிக்கி இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக வாங்காமல் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சட்னி சாம்பார் கூடையெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.